நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பாரம்பரிய சித்த மருத்துவர் டி சித்தா செல்வா மத்திய மாநில அரசின் சித்த மருத்துவர் சான்றிதழ் பெற்று மனித குலத்தின் அனைத்து நோய்களுக்கும் அரிய வகை இயற்கை மூலிகைகளை கொண்டு தீர்வு கண்டு குணமாக்க முடியும் என்று நோயாளிகளை குணப்படுத்த வருகிறார் தமிழகம் எங்கும் சித்த மருத்துவர் டி சித்தா செல்வா நூற்றி பத்து காந்தி சாலை நாகூர் மெயின் ரோடு திருமலை ராயப்பட்டினம் நடன காளியம்மன் கோவில் எதிரில் காரைக்கால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஐந்து ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது மூன்று எட்டு ஒன்பது மூன்று ஹை விவாஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பல் பாட்டனும் மறைக்காம ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ கால போலாம்

செய்து கொள்ளலாம் உண்மையில் இதை செய்ய முடியுமா என்று கேட்கலாம் ஆனால் உங்கள் கூந்தலை செய்வதாக இருந்தால் நீங்கள் எந்த பொருளை பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எதற்கு தேவையான பொருட்கள் பால் ஒரு ஒரு கப் முட்டை ஒன்று பாலில் முட்டையை உடைத்து ஊற்றி நன்றாக கலக்கி கொள்ளுங்கள் இதை தலையை சுத்தம் செய்து பிரஷை கொண்டு தடவி விடவும் பிறகு தலைமுடியின் நுனியை போட்டி அரை மணி நேரம் கழித்து கூந்தலை அலசி எடுக்கலாம் இதை தடவும் போது மயற்கால்கள் தொடங்கி நுனி வரை தடவி விட வேண்டும் இப்படி செய்து வந்தால் முடி சுருட்டை குறைந்து நீளம் கூடும் இது ஆச்சரியப்படும் அளவு உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக கச்சாலை கச்சாலை முடி வளர்ச்சி உதவுகிறது முடி உதிர்தலை கட்டுப்படுத்துகிறது கூந்தலின் நுனியை பாதுகாக்க செய்கிறது முடி பிழவை தடுக்கிறது முடிக்கு ஊட்டமளிக்கிறது அளிக்கிறது கச்சாலை மற்றும் தேங்காய் எண்ணெய் இரண்டுமே சம அளவு கலந்து உச்சந்தாலை முதல் மயற்கால்கள் வரை நன்றாக தடவி விடவும் இது ஒரு மணி நேரம் வரை கூட இருக்கலாம் பிறகு அதித்த ரசாயனம் இல்லாத ஷாம்புவை கொண்டு கொந்தலை

மையாக ஊற்றி நன்றாக கழுவி விடவும் வாரத்திற்கு முறை தலைக்குளியல் செய்யும் போதெல்லாம் சீவி விடும்படி ஊற்றி குளித்தால் முடி நாளடைவில் நேராக கூடும் அடுத்ததக்க முல் தனிமெட்டி தலைமுடியை சுத்தம் செய்யும் கூந்தல் பாக்கு என்றால் அது என்று சொல்லலாம் இது சிறந்த என்பதை புரியும் போது அழகாய் மிளரக்கூடும் இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முள் தனிமெட்டியை சிறிதளவு தண்ணீருடன் செய்து அடர்த்தியான பேஸ்டை போன்று தயாரித்து அதை கூந்தலை நீராக்கி இழுத்து பிடித்து பிரஷ் மூலம் பயன்படுத்தலாம் இதை தலைமுடியில் தடவிய பிறகு சிப்பை கொண்டு முடி முழுக்க பரவும்படி தடவி எடுக்கவும் பிறகு ஒரு மணி நேரம் வரை கழித்து அலசி வாரம் ஒரு முறை இதை செய்து வந்தால் முடி நீண்டு வருவதை பார்க்கலாம் அடுத்ததாக தேங்காய் தேங்காய் பால் கூந்தலுக்கு செய்யும் நன்மைகளை குறித்து அதிகம் கூந்தலின் வறட்சியை போக்கக்கூடியது இறப்பதை அளிக்கக்கூடியது உடலுக்கு சிறந்தது என்பதை போன்றே இது கூந்தலுக்கு மிகவும் நன்மை பார்க்கக்கூடியது முடி சுரட்டை நீளமாக விரும்பினால் அதற்கு ஒரு கப் தேங்காய் பாலுடன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து நஞ்சாக்க கலந்து பேஸ்ட் பதத்திற்கு மாற்றி குந்தலுக்கு பிரஷ் கொண்டு தடவை விடுங்கள் இதை ஒரு மணி நேரத்திற்கு வைத்திருந்த பிறகு லேசான கொண்டு அலசி எடுத்தால் போதும் முடி படிப்படியாக நீண்டு வளரும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க தேங்க்யூ